அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மேடை பேச்சு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றித்தான். பொதுவாக உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், மேடையில் பேசுவதற்கென்று தனியாக தகுதி ஏதும் உண்டோ, அல்லது குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் மேடை ஏற முடியுமோ, இப்படியான பல ஐயப்பாடுகள் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை மேடையில் பேசுவதற்கென்று தனியாக தகுதி எதுவும் கிடையாது. மாறாக நீங்கள் கற்றறிந்து வைத்திருக்கக்கூடிய மொழியும் கேட்பவர்களுடைய மொழியும் ஒன்றாக இருந்தாலே போதுமானது. அதற்கடுத்தபடியாக மேடையில் இவ்வாறாகத்தான் மொழியை கையாள வேண்டும், அழுத்தந்திருத்தமாகத்தான் உச்சரிக்க வேண்டும் என்கிற விதியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் யதார்த்தமாகவும் கலோக்கியலாகவும் மேடையில் பேசலாம். ஆனால் அவ்வாறு பேசுகிற பேச்சானது எப்படி அமைய வேண்டும், எவ்வாறு நீங்கள் கீழே அமர்ந்திருக்கக்கூடியவர்களை ஈர்க்க முடியும் என்பதை பற்றித்தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு காணொளியில் விளக்கமாக சொல்ல போகிறேன். பொதுவாக பேச்சு என்று எடுத்துக்கொண்டால் மூன்றாக பிரித்துக் கொள்ளலாம். தொடக்கம், கருத்து, முடிவுரை என்று மூன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். தொடக்கம் என்பது எவ்வாறாக இருக்க வேண்டும்? தொடக்கம் என்பது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்க வேண்டும். மிகவும் சுருக்கமாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும். அதை கடந்து நீண்ட நெடிய உரையாக தொடக்கம் அமைந்தால் நிச்சயமாக அது கேட்பவர்களை சோர்வடைய செய்துவிடும். அதுவும் இந்த நவீன காலத்தில் யாருக்குமே பொறுமை இல்லாத இந்த சூழலில் நீங்கள் தொடக்கத்தை மிகவும் நீளமாக வைத்திருந்தீர்களே ஆனால் நீங்கள் அவர்களை நெடுநேரம் உங்களுடைய பேச்சிற்கு செவி கொடுக்க வைக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உதாரணத்திற்கு நீங்கள் பல்வேறு இடங்களில் பார்த்திருப்பீர்கள், நிறைய பேச்சுக்கள்ல வந்து இந்த வணக்கம் சொல்கிற அந்த தொடக்க உரை மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 மணி துளிகள் அளவுக்கு இருக்கும். அப்படியான இடங்கள்ல நாமே நிற்க முடியாது, அந்த இடத்தை கடந்து சென்று விடுவோம். எனவே தொடக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனமாக இருக்க வேண்டும், அதை மிகச் சுருக்கமாக இனிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கருத்து, இது வந்து முக்கியமான இடம். இந்த கருத்து அப்படிங்கிற பகுதி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய பேச்சினுடைய சாராம்சம், நம்ம என்ன பேச போகிறோமோ அதை வந்து முழுமையாக தாங்கியிருக்கக்கூடிய பகுதி அது. நாம் வந்து ஃபுல்லாக கண்டென்ட்டை வந்து பேச போகிறோம். அந்த கண்டென்ட், அந்த கருத்துக்கள் எவ்வாறு அமைய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும். அதுவும் இந்த நவீன காலத்தில் கொஞ்சம் நகைச்சுவை கலந்திருந்தால் தப்பே கிடையாது, அப்போ தான் அவங்கள வந்து எங்கேஜ்டாக வைத்திருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய பேச்சு மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த பேச்சை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஃப்ளோவில் எந்தவித தங்கு தடையுமின்றி கொடுத்தால் போதுமானது, அவர்களுக்கு வந்து கேட்பதற்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து முடிவுரை. வந்து நம்ம தொடக்கம் பார்த்தோம், அடுத்து கருத்து பார்த்தோம், அடுத்து இந்த முடிவுரை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நிறைய கண்டென்ட் பேசியிருப்போம், அந்த பேச்சில் கடைசியில் அந்த முடிவுரை இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அங்கே தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளவு பேசியும் அந்த முடிவுரை சிறப்பாக அமையாமல் போச்சுனாக்கா நம்ம பேசுகிறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். அந்த முடிவுரை எவ்வாறு இருக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேசணும் பார்த்தீங்களா, அத்தனை கருத்தும் அந்த முடிவுரையில் சுருக்கமாக எல்லோருக்கும் விளங்குற மாதிரி நம்ம சொல்லணும். அந்த கருத்தை கேட்காதவர்கள் கூட அந்த முடிவுரையை கேட்டு பயனடைய வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் நீங்கள் வந்து உங்களுடைய பேச்சினுடைய மொத்த கருத்தாக்கத்தையும் அந்த முடிவுரையில் ரொம்ப அழகாக சுருக்கமாக வச்சு முடிச்சிங்கனாக்கா நிச்சயமாக நீங்கள் எடுத்து செல்ல நினைத்த அந்த கருத்துக்கள் வந்து எல்லோரையும் சென்றடையும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி முடிவுரையில் வந்து ரொம்ப ஒரு ஆணித்தரமான ஒரு விடயத்தை வந்து நீங்கள் பதிவு பண்ணிங்கனாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்கிறவர்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி உங்கள் பேச்சின் தாக்கம் வந்து நெடுகாலம் வந்து அவங்க மனதில் வந்து நிலைத்து நிற்கும் என்பது என்னுடைய பார்வை. இவ்வாறாகத்தான் உங்களுடைய பேச்சு இருக்க வேண்டும். இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன், எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கும் கூட எதுவும் தகுதி தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் கூட நானும் ஒரு சில மேடைகள் எல்லாம் பேசியிருக்கேன், அந்த அடிப்படையில் சொல்கிறேன். மேடை பேச்சு என்பது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விடயம். நாம் எல்லோரும் சகஜமாக நண்பர்களிடம் எவ்வாறு பேசுகிறோமோ, உறவினர்களிடம் எவ்வாறு பேசுகிறோமோ அவ்வாறாக ஒரு மிகப்பெரிய கூட்டத்திடம் பேச போகிறோம். ஆனால் பொறுப்புணர்வோடு பேச வேண்டிய கட்டாயத்தில் அங்கு தள்ளப்படுவோம். நாம் நல்ல கருத்துக்களை அங்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே
கருத்தின் மீதும் இந்த பேச்சினுடைய அமைப்பு இருக்கு தெரியுங்களா, அது மீதும் நீங்க கவனம் செலுத்துறீங்கன்னா நீங்களும் கூட ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் ஆகலாம். யார் வேண்டுமானாலும் பேச்சாளர் ஆகலாம். இந்த பேச்சுக்கு வந்து இதுதான் இலக்கணம், இதுதான் தகுதி அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. நீங்க எப்படி வேணா பேசலாம், ஆனா நாம் பேசக்கூடிய விஷயம் வந்து மிகச்சரியா வந்து அவங்க கிட்ட போய் சேரணும்னா எப்படி பேசணும் அப்படிங்கிறத மட்டும் கத்துக்கிட்டா போதும். எனவே இந்த ஒரு காணொளி வந்து உங்களுக்கு எல்லோருக்குமே வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தமிழரசன்.